வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன். நான் இது வந்து 9 மந்த்ஸுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன பேபியாக வாங்கி வச்ச அடீனியம் அராபிகம். அதை நான் உங்களுக்கு எப்படி ரீபாட் பண்ண போகிறேன் இங்கே தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வந்து 9 மந்த்ஸுக்கு அதாவது வாங்கி இந்த பாட்டில் வச்சுருந்தேன். இதுக்கு காடக்ஸ் வந்து பிக்காக இருக்கிறதுனால இந்த பாட்டை வந்து அது பிரேக் பண்ணிடுறோம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை போல் ஒரு பாட்டில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறேன். அதை எப்படி வைக்க போகிறேன், என்ன பாட்டிங் மிக்ஸ் பண்ண போகிறேங்கிறத நான் உங்களுக்கு இப்போது காமிக்க போகிறேன். இதில் வந்து இந்த தொட்டியில் இப்படி 3 ஹோல் இருக்குது. அந்த 3 ஹோலையும் நம்ம இதை போல் வந்து உடஞ்ச ஓட்டு துண்டு வச்சு ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பேபி சிப்ஸ் போட்டு இந்த லேயர் அளவுக்கு நம்ம வந்து பேபி சிப்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் கறித்தூள் சேர்த்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு. அப்போ வேப்பம் புண்ணாக்கையும் கறித்தூளையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெர்மி கம்போஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இது வெர்மி கம்போஸ்ட்டு. இது காஞ்ச இலை கொஞ்சம். இது கவு மேனுவர், அதாவது பசு மாட்டத்தில் உள்ள சாணம். கொஞ்சம் ஆற்று மணல் ரிவர் சாண்டு. இது எங்கள் வீட்டில் உள்ள கார்டன் சாயில். ஓகேவா, இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பாட்டிங் மிக்ஸு ரெடி பண்ண போகிறோம். பாட்டிங் மிக்ஸு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தால என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே இந்த பேபி சிப்ஸை போட போகிறோம். ஏன்னா தண்ணி அப்போ தான் ஈஸியாக ட்ரைன் ஆகும். இதுக்கு முன்னுக்கு ஆற்று மணல் போடுவாங்க, ஆனால் ஆற்று மணல் இப்போ கிடைக்காததுனால நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள பேபி சிப்ஸை போடுறோம். போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா நிரவி விடுறோம். நிரவி விட்டுக்கு இதுக்கு மேலே ஒரு லேயர் ஆற்று மணல் போட போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து என்ன பெரிய பிளான்ட்டில் 2வது எடுத்துலாம் ரீபாட் பண்ணால் கஷ்டம். அதனால் நம்ம முதலே வந்து நல்ல பாட்டிங் மிக்ஸு அதெல்லாம் வந்து போட்டுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ என்னென்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த பாட்டிங் மிக்ஸை அதுக்குள்ளே கொட்ட போகிறோம். போட்டு நல்லா நிரவி விட்டுட்டு சொல்லுவாங்கன்னா டெசர்ட் ரோஸ்ன்னு வேறு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள் ஃப்ளவர் வந்துருக்கு. நம்ம இதில் ஆனால் ஆக்சுவலாக ப்ராடக்ட்ஸில் எதாவது டேமேஜ் பண்ணாமல் நம்ம இதிலேருந்து இதை இப்படி எடுத்தாலே வந்துடும். பாருங்கள், இதை இப்படியே எடுத்துடுறோம். எடுத்து இதை நல்லா கழுவிக்கணும். அப்போ தான் 2வது ரூட் அதில் வந்து மண்ணில் புது மண்ணில் பட்டு நல்லா சீக்கிரமாக குரோ ஆகும். பாருங்கள், இப்போ வந்து இதை எடுத்துட்டோம் நல்லா. ஆனால் இதில் எது டேமேஜும் படக்கூடாது, படாமல் நம்ம இதில் வைக்கணும். இதில் வரைச்சுமே எனக்கு பெரிய ஒரு ஆலமரம் இருந்தது போல் ஃபுல் ஃப்ளவராக இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ மண்ணை கொட்டலாம். கொட்டிட்டோம். ஓகேவா, கொட்டிட்டு என்ன பண்ணால் கொஞ்சம் வந்து காஞ்ச இந்த இது பசுமாட்டு சாணத்தை நம்ம போட்டு நல்லா தண்ணி ஊற்றிடும். அவ்வளோதான், ஈஸியாகவே பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ராடக்ட்ஸ் வந்து அழுவிடக்கூடாது, எதுவும் டேமேஜ் ப்ராடக்ட்ஸில் படக்கூடாது. அப்புறமா தண்ணி ஊற்றிக்குங்க. இது வீக்லி ஒன்ஸ் இதுக்கு தண்ணி போர் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம பெரிய பாட்டில் வேறு வச்சுருக்கோமா, வந்து அவ்வளோ தண்ணி இது பண்ணாது. இது உப்பு தண்ணினாலும் ஒன்றும் இல்லை, எல்லா தண்ணிக்கும் இது நல்லா வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.